அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்களே, கனவு காணுங்கள் என்று சொன்னார் ஒருவர். அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம். இளைஞர்களும் மிகப்பெரும் கனவோடும் மன வலிமையோடும் கடின உழைப்பையும் அவர்களது கனவை நோக்கி அடிமேல் அடி வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா நீங்க இப்ப பார்க்க போறங்கிற ஒரு அதிசய பிறவிதான், அதிசயமான ஒரு கனவோட அது நாளைக்கு நிறைவேற போகுது என்ற நினைப்போட இருக்கிற ஒரு சோம்பொறி பற்றியதான். கனடா கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு தோன்றது மேற்குலக நாடுகளிலேயே ஒரு தரமான நாடு என்று. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, அதை போலத்தான் கனடா வர சொல்லி வாழ வைக்கும் கனடா. இந்த கனடாவில் தான் நீங்க பார்க்க போற அந்த அதிசய மனிதன் ஏன் அந்த சோம்பறி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த சோம்பறியோட வேலைக்கு போகுது, கம்ப்யூட்டர் முன்னாடி போய் இருக்கும், கல் மண் கான்கிரீட் மரங்கள் இதுகளோட விலைகளை போட்டு ஏதோ வெள்ளக்காரனை சமாளித்து கொண்டே இருக்குது. மாத வருமானம் பத்தலை போல, ஏன்னா அவனுக்கு அழகான குடும்பம் இருக்கு, அழகான ஒரு மனைவியும் அழகான ரெண்டு குழந்தைகளும் இருக்கு. இன்னொரு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், ஆனால் அவன் தான் சோம்பறியாச்சு. வேற என்ன செய்யலான்னு யோசிச்சு, காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு எப்படி காசை உடைக்கலாம்னு யோசிச்சான். அப்பதான் அந்த நாள் வந்துச்சு. கனடாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் லோட்டோ மேக்ஸ் கொடுக்குறாங்கன்றது தெரிய வந்து அதை போய் தான் வாங்கின. அந்த ஜாக்பாட் அவனுக்கு கிடைச்சிடும் என்ற நம்பிக்கை போய் வாங்கினான். 70 மில்லியன் கனேடியன் டாலர்ஸ் போய் பாருங்க கணக்கு. அந்த நாளும் வந்துச்சு. கனவு மெய்ப்பட போகுது. June 11, 2021. அந்த நாளும் வந்துச்சு. கனவு மெய்ப்பட போகுது. June 11, 2021. ஒரே ஒரு டிக்கெட், அதன் விலை $6. 70 மில்லியன் லோட்டோ மேக்ஸ் தான் அவன் கடைசியாய் பாப்ப ஒரே ஒரு டிக்கெட், அதன் விலை $6. 70 மில்லியன் மிகப்பெரிய கணக்கு பாப்போம் கிடைக்கிறார்.
கனவும் அலையிலே அவனும் விழுந்தான். இவன் இப்போது போலீஸ் பிச்சைக்காரன். அன்பு உறவுகளே, நீங்கள் இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்தது உண்மையா பொய்யா, கனவா நனவா? நாளை இவன் முடிவு தெரியவர். காத்திருங்கள், தொடரும்.